போதே ஏதோ துண்டு போட்டு வந்திருக்கிறார் என்றாலே ஏதோ ஒரு அரசியல் கூட்டத்திற்கோ ஏதோ ஒரு கூட்டத்திற்கு சென்று வந்திருக்கிறார், உடனே பேச ஆரம்பித்து விட்டார் போல இருக்கிறது என்று என்னால் இருக்கிறது. நான் அதாவது சில நேரங்களில் நம்ம நான் சொன்னேன் பாருங்க, அந்த மைக்கில் பார்க்கும் போதே சில செயல்கள் செய்து நம் முன்னால் இந்த மைக் இருக்குது, சில இருந்தால் தான் நம்மளால் தான் பேச முடியும், இல்லைன்னா வராது. அதே போல் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு துண்டை போட்டு பேசினா எப்படி பேச முடியுதுன்னு பார்ப்போம்னு பாருங்க சார். அது என்ன சார் இருக்குது, அதனால் என்ன சார் இருக்குது, உடை ஆடை ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி இந்த மாதிரி இந்த துண்டை போட்டு பேசினா அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆக துண்டு பயித்து பேசுவது என்பது அது ஒரு ஆக இன்றைக்கு நான் சொல்ல இருப்பது அரசியல் கூட்டம் அல்ல, அரசியல் அல்ல. நாம் வாழ்க்கையிலே நாம் துயரமற்ற வாழ்க்கை என்பது எப்படி, துயரம் வரக்கூடாது, இன்பம் வர வேண்டும், பேரின்பமாக வர வேண்டும் என்று நினைக்கிறது மனித சுபாவம் மட்டுமல்ல, மிருகங்களுக்கு அந்த சுபாவம் உண்டு என்றால் மனிதனாகிய நமக்கு ஆறறிவு படைத்த நமக்கு துயரம் வரக்கூடாது, அதே சமயத்தில் இன்பம் வர வேண்டும், பேர் இன்பமாக வர வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. நீ செய்யும் அத்துணை செயல்களுக்கும் அங்கு விடையாக வருவது இன்பம் கொடுப்பதாக, உனக்கு நல்ல சந்தோஷம் தருவதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். ஆக ஒரு செயல் செய்து பலன் கிடைத்து அதை வைத்து நான் ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டு செயல்படுவது இல்லாமல், அது செய்து பலன் இல்லாமல் அல்லது பலன் மாறுபட்ட பலனிலே வருத்தப்படுவதாக இருந்தால் அது பிரச்சனை. ஆக நீ செய்யும் செயல் கண்டிப்பாக உனக்கு நல்ல உத்தரவாதம் தன்மையோடு பலன் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு செயல் செய்யுங்கள். ஏனென்றால் நீ பல இடங்களிலே பல பேச்சுக்களை பேசி பயின்றவன், எதை எந்த வித சப்ஜெக்ட் என்று சொல்லப்பட்ட எந்த பொருள் தந்தாலும் உடனடியாக அதை பற்றி அவர்களுக்கு தேவைப்படும் அளவிற்கு எதை சொன்னால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே தேவைப்பட்டு செயல்பட்டு பலன் பெற்று வாழ்க்கையிலே நன்றாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தை உண்டாக்கும் அளவிற்கு உங்களால் சொல்ல முடியும் என்ற நம்பிக்கை. அதுதான் நான் சொல்லுவோம் சித்திரமும் கைப்பழக்கம் தமது நாம் பழக்கம் என்று சொல்வது. நாம் பேசி பேசி பழகும் போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் சுத்தம், அந்த லகரம் இதெல்லாம் பார்க்கும்போது அழுத்தம் பேச்சிலே உன் வார்த்தைகள் வந்து உருண்டோடி வந்து உழ வேண்டும் என்று சொல்வேன். நீ மைக்கில் அது இப்பொழுது ஸ்டீடியோபோனிக் என்று சொன்னாலே உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், ஸ்டீடியோபோனிக் என்றால் என்ன, ஹை ஃபிடிலிட்டி என்றால் என்ன. ஆக ஒரு இடத்துல காஸ்ட்லி கொஞ்சம் பணம் உள்ள இடமாக இருந்தால் ஹை ஃபிடிலிட்டி சவுண்ட் என்றாலே ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் 20,000 to 20,000 சைக்கிள்ஸ் என்று ஆடியோ ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் என்று சொல்லப்பட்ட நாம் பேசும் பேச்சினுடைய அதிர்வு என்று சொல்லப்படுவது 20,000 to 20,000 வரை தான், 20-50 கிலோ கேட்காது, டோ 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 லோ ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி அதேமாதிரி ஒரு 10,000 கூட கேட்காது, 20,000ங்கிறது ஆடிபிள் ரேஞ்ச் என்று சொல்லப்பட்டாலும் 10,000 மேலே சார் கேட்கல சார்ம்பாரு. ஒருத்தர் 12,000 கேட்குறது சார் போயிட்டுருக்கு சார் போயிடுச்சு சார்ம்பாரு, 14,000 கேட்கவே கேட்காது, 20,000 ரொம்ப பேருக்கு ரொம்ப கம்மி தான். இட்ஸ் கால் தி ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்று சொல்லுவோம். அந்த ஆடிபிள் சவுண்ட் என்பது அந்த 20,000 to 20,000 அந்த சைக்கிள் என்று சொல்லப்பட்ட அந்த ஃப்ரீக்வன்சிகள் இருந்தால்தான் இட் இஸ் இன் ஆடிபிள் ரேஞ்ச், பேச்சு கேட்கும் தன்மை உனக்கு இருக்கும் முடியும் என்பது அதுதான். 20,000 to 20,000 வரைக்கும், அதற்கு மேலே போனாலும் கேட்காது, புரிந்து கொள்ள முடியாது, கீழே போனாலும் கேட்க முடியாது. ஆக இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்பது, ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்பது மிக முக்கியம். ஆக அந்த 20 to 20,000 சைக்கிள்ஸ் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் ஒரு மைக் இருந்தால் அது அதை ஒரு பேசுவதை கேப்சர் செய்து உள்ளே சரியாக அனுப்ப வேண்டும் என்றாலே அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்க வேண்டும். அந்த ஆம்பிளிஃபையருக்கு ஹை ஃபிடிலிட்டி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்க வேண்டும். ஸ்பீக்கர் ரெண்டு பக்கம் இருக்கிறது ஒளிப்பாடு என்று சொல்லப்பட்ட ஸ்பீக்கர் அவையும் நீ அந்த ஃப்ரீக்வன்சியை சரியாக கொடுக்கணும். ஆக நாங்கள் இதை பார்க்கும்போது அந்த ஆடிபிள் ரெஸ்பான்ஸ் போய் பார்க்கும்போது ஆடிபிள் ரேஞ்சு நம்ம சொல்லுவோம் 20 cycles, 40 cycles, 60, 80, 100, 1,000, 2,000 அப்படி ஃப்ரீக்வன்சி கூட்டிகிட்டே போகுது, சவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகுது. ஆக 18,000 போனோடனே சார் கேட்கல, 19,000 to 20,000 கேட்காது. ஆடிபிள் ரேஞ்ச் என்று சொல்லப்பட்ட கேட்கும் திறன் உனக்கு அந்த நான் சொல்ல முடியாது, ஒரு 500 to 200 ஒரு 15,000 வரைக்கும் நல்லா கேட்கும், நல்லா காதுன்னா அதை ரெஸ்பான்ஸ். அதுக்கு கீழே போச்சுனாலும் டவுன் டவுன் சத்தம் கேட்காது, மேலே போச்சுனாலும் கீழ் சத்தங்கள் கேட்காது. ஆக உங்களுடைய ஹியரிங் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லப்பட்ட அதை நீங்கள் காதுகளை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அதில் இடது பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், வலது பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், கம்பைன் பண்ணால் அப்படி இருக்கும். அங்கே ஆடிபிள் செக்ஷனில் இப்படி உட்கார்ந்தீங்கன்னா
அங்கே ஒரு ரிகார்டு மாதிரி ஓடும், அது ஒரு காதம் முதல்ல அடைச்சிக்குவாங்க ரைட் சைடு, ஒன்லி ரைட் சைடு இஸ் ஓப்பன் ஃபார். ஆக அவர் நேராக சவுண்ட் வரும்போது நவ் 50 சைக்கிள்ஸ் 100 சைக்கிள்ஸ் 500, 1000, 2000, 5000, 10000, 15000 சார் கேட்கல சார். அதே மாதிரி 50 கிலோ கேட்கல, 15000த்துக்கு மேலே வளம் கேட்கல. அவருடைய ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லப்படி ஆடியோ ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு 60 சைக்கிள்ஸ்லேருந்து 1000 to 15, 12000 சைக்கிள்ஸ் வரைக்கும் தான் கேட்குது. அதுக்கு மேலே போனாலும் கேட்கல, கீழே போனாலும் கேட்கல. இது நண்பருக்கு நண்பர் வேறுபடும், இடது காதுக்கு வலது காது வேறுபடும். ஆக இரண்டு காது நம்ம கேட்கும்போது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறீங்க. ஆக இது வந்து ஃப்ரீக்குவென்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக் என்று சொல்லுது. ஆக உன்னுடைய கேரிங் ரேஞ்ச் என்று சொல்லப்பட்ட கேட்கும் தன்மை எந்த ஃப்ரீக்குவென்சியிலையும் நன்றாக இருக்கிறது என்றால் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு 5000, 2000 to 12000 வரைக்கும் நல்லா இருந்தது. அதே அப்பா அதே அப்பா அருமை. ஆக நீ 2000 to 1500 போச்சுன்னா டொம் ஒரு மாதிரி கேட்க ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி போச்சு அந்த 12000 மாதிரி கேட்க முடியாது. ஆக யுவர் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியரிங் தி ஹை ஃபிடிலிட்டி சவுண்ட். அந்த ட்ரூ ரெஸ்பான்ஸ் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த சப்தத்தை கேட்கும் தன்மை கொண்ட காதுகளை உடையவனாக நீ இருக்க வேண்டும். ஆக அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை 12000 சைக்கிள்ஸ்னா இடது பக்கம் கேட்க வலது பக்கம் கேட்காது, குறையாக கேட்கும் வலது பக்கம் கேட்காது. ஆக இரண்டு காதுகளும் சம அளவில் கேட்டால்தான் சம அந்த ஹை ஃபிடிலிட்டின்னு சொல்வது போல ஸ்டீரியோஃபோனிக் எஃபெக்ட் என்று சொல்வதை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். வாட் இஸ் ஏ ஸ்டீரியோஃபோனிக்னா என்ன, எப்படி 3D எஃபெக்ட் மாதிரி ஸ்டீரியோஃபோனிக்னா என்ன, அதை வச்சு நீ எப்படி கேட்குற அந்த டெப்த் ஆஃப் மியூசிக் மியூசிக்கை டெப்த் ஆஃப் மியூசிக்னு சொல்லுவோம். ஆக அந்த ஸ்டீரியோஃபோனிக் சத்தத்தில் எங்கிருந்து எப்படி வருகிறது, அந்த ட்ரூ ரூப் அந்த ஆடியோ 7 ஸ்பீக்கர் இருந்தது, 7 ஸ்பீக்கர்லையும் கேட்கும்போது அங்கே எப்படி அங்கே உண்டாக்கப்படுதோ அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அங்கே மற்ற அங்கே உட்காந்து அடித்தாங்க உனக்கு அங்கே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக இது வந்து ட்ரூ ரெஸ்பான்ஸ் தி ஆடிபிள் ஆடியோ ட்ரூ ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக் என்று சொல்லுது. ஆக இதே நீ அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சரியாக இருந்தால் தான் நீ அங்கே உட்காந்து அந்த ஆடியன்ஸை நீ உட்காந்து ஒரு தியேட்டரில் மிருதங்கம் வயலின் நாதசுரம் எல்லாம் இருந்து அடித்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு அங்கே நீ பின்னால் ஒரு 200 தூரத்தில் 150 தூரத்தில் இருந்தீன்னா கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்து நீ மிருதங்கம் அங்கே இருக்குது சார், இங்கேருந்து வருது சார் சத்தம், இங்கேருந்து நாதசுரம் வருது சார், இங்கேருந்து வயலின் வருது சார், இங்கே வோக்கல் பேசுகிறவங்க இருக்காரு சார் என்று சொல்லும் அளவிற்கு அதை எந்த இடத்திலிருந்து இடது பக்கமாக வலது பக்கமாக 5 அடியாக 10 அடி தூரத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் தி டெப்த் ஆஃப் மியூசிக் என்று கேட்டு அந்த ஸ்டேஜில் எப்படி இருக்காங்களோ அதை நீ கண்ணை மூடியே பார்த்து அதை அனுபவிக்கும் தன்மையோடு இருப்பதான் ஹை ஃபிடிலிட்டி என்று சொல்லப்பட்ட ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட். எந்தெந்த இடத்துலேருந்து சத்தம் வருகிறது அங்கே வயல் வாசித்தானோ அதே மாதிரி வாய் கண்ணை மூடி பார்த்தோம்னா அந்த வயலின் சத்தம் அங்கேருந்து வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி நாதஸ்வரம் இங்கேருந்து வர மாதிரி இருக்கும். This is called stereophonic effect with high fidelity. High fidelity is not true response. அதே சமயத்தில் எங்கிருந்து வருகிறது அந்த ஃபிடிலிட்டி சவுண்ட், அந்த ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் என்பது இடது வலது என்று. ஆக இரண்டு காதுகளுடைய பயனை நீ அந்த ஸ்டீரியோஃபோனிக் எஃபெக்ட் என்று சொல்ல கண்கள் மூடினால் அங்கிருந்து நாதஸ்வரம் வருகிறது, இங்கிருந்து இவர் பேசுகிறார் என்று உன்னால் சொல்ல முடியும் அளவிற்கு அந்த ஸ்டீரியோஃபோனிக் எஃபெக்ட் என்று 3D எஃபெக்ட் என்று சொல்லப்பட்டது இருந்தால்தான் இரண்டு காதுகளுக்குள்ள பயன், இரண்டு காதுகள் தரப்பட்டதன் நோக்கமே தி டெப்த் ஆஃப் விஷன், எந்த பக்கத்திலிருந்து சத்தம் வருகிறது. ஆக ஒரு வலது பக்கத்திலிருந்து கை தட்டி பேசினாருன்னா கை தட்டுறாருன்னா ஆக வலது பக்கத்து காதில் சீக்கிரமாக கேட்குது, இந்த இடது பக்கத்துக்கு கொஞ்சம் இந்த 1.5 அடி தூரம் தள்ளி தானே வருது காதுக்கு இடையில. ஆக இந்த நேர வேறுபாட்டை வைத்து வலது காதில் முதலில் கேட்டது, இடதாவது இரண்டாவதாக இரண்டு காதில் கேட்டது என்றவுடன் அவன் தலைவன் எப்படி திரும்புகிறான், வலது பக்கத்திலிருந்து ஓசை வருகிறது. அதே போல் இடது காதில் முதல் வந்து வலது காதில் இரண்டாவது வந்தால் இடது பக்கமாக திரும்புகிறார் என்றால் அந்த ஒலி ஒலிப்பான் என்று சொல்லப்பட்ட ஒலி உண்டாக்கி கொடுக்கும் கருவி இடது பக்கம் இருக்கிறது. ஆக இப்படி இரண்டு காதுகள் தரப்பட்டதன் நோக்கமே இது ஸ்டீரியோஃபோனிக் என்று எங்கிருந்து ஒலி வருகிறது என்று நீ புரிந்து கொள்வாய். ஒரு வலது பக்கம் கூப்பிட்டா இடது பக்கம் திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம், உன் காதில் ஒரு காது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக இரண்டு காதுகள் இருந்தாலே அந்த ஸ்டீரியோஃபோனிக் என்று சொல்லப்பட்டது வந்தாலே எந்த பக்கம் இருந்து அந்த ஓசை வருகிறது, ஃபிடிலிட்டி என்றால் ட்ரூ ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக் என்று சொல்லுவோம். ஆக ஆடிபிள் ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக் என்றால் ஆடிபிள் சவுண்ட் என்றால் அந்த 50,000 50 சைக்கிள்ஸ்லேருந்து அந்த 15000 சைக்கிள் வரைக்கும் உள்ளது ஆடிபிள் ரேஞ்ச்.
அதே போல் அந்த இடது பக்கமாக வலது பக்கம்ங்கிறது லெஃப்ட் ஆர் ரைட் சேனல் போது அந்த ஸ்டீரியோபோனி என்பது எஃபெக்டை வந்து காய்ப்பிட்டு ஒன்று ஒன்று ஸ்டீரியோபோனி இந்த இரண்டும் இருந்தால்தான் தி ட்ரூ ரிப்ரொடக்ஷன் என்று கிடைக்கும். நீ முழுமையாக பேசுவதை கேட்டு அல்லது அந்த மியூசிக்கை கேட்டு ரசித்து சந்தோஷப்படைவதற்கு இரண்டு காதுகளுக்கும் அதை கேட்கும் தன்மை இருக்க வேண்டும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்க வேண்டும் என்றாலே அந்த டெப்த் ஆஃப் விஷன் இருந்தால் கேட்கும். இவ்வளவு விஷயம் இருக்காது காது. ஆக ரெண்டு காது இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு காது இருக்கு. எந்த பக்கத்திலிருந்து ஓசை வருகிறது, இடது பக்கம் ஒருத்தர் வலது பக்கத்தில் கை தட்டினார்னா வலது பக்கத்தில் வந்து சீக்கிரமாக கேட்குது. வலது பக்கத்துக்கு இடது பக்கத்துக்கு நம்ம ஒரடி தூரம் இருக்கு இல்லையா, இந்த ஒரடி தூரத்தில் டிஸ்டன்ஸ் வந்து மைக்ரோ செகண்ட், இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆக வலது காதில் முதல் கேட்டது, இடது காதில் ரெண்டாவது கேட்டதுடன் நான் வலது பக்கம் திரும்புகிறேன். ஏன் ஓசை வலது பக்கம் இருந்து வருகிறது, அதே போல் இடது பக்கம் வந்தால் இடது பக்கம் திரும்புகிறேன் என்றாலே ஒலி எந்த இடத்திலிருந்து எந்த திசையிலிருந்து எந்த அளவு வருகிறது என்பதை உணர முடியும் என்று இரண்டு காதுகள் தேவை. அதே நாங்கள் சொல்லுவோம் ஸ்டீரியோபோனிக் மியூசிக் ஹை ஃபிடிலிட்டி. அது ஸ்டூடியோ போனீங்கன்னா எந்த இடத்துலேருந்து எப்படி அவன் பேசுகிறான், இங்கேருந்து பேசுகிறான், என்னன்னு தெரியும். ஹை ஃபிடிலிட்டி என்றால் ட்ரூ ரெஸ்பான்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சரியாக 50னா 50 கேட்கணும், 50,000னா 50,000 வராது, 15,000 வச்சுக்கோங்க. ஆக இப்படி நீ அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சரியாக இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் ஹை ஃபிடிலிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டீரியோ போனிங் இருந்தாலும் சரி, நீ அந்த சத்தத்தை கேட்டு அதுவும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இருந்தால் கண்கள் மூடி உட்கார்ந்துருக்கும் போது வயலினிஸ்ட் இங்கே இருக்கிறார் சார், ட்ரம்மர் இங்கே இருக்கிறார் சார், நாதஸ்வரக்காரர் இங்கே இருக்கார் சார் என்று நீ அதை உணர்ந்து சொல்லும் அளவிற்கு சிஸ்டம் இருக்க வேண்டும் என்றால் அதுதான் முக்கியமான ஸ்டீரியோபோனிக் சவுண்ட். அவை ஹைஃபிடிலிட்டி ஸ்டீரியோபோனிக் சவுண்ட். ஆக அதை கேட்டு கண்கள் மூடிய நிலையிலே நீ ரசித்து ஆனந்தம் படுத்தலாம் என்பதுதான் தத்துவம். ஆக இரண்டு காதுகள் தரப்பட்டதன் நோக்கம் எந்த பக்கத்திலிருந்து அந்த ஓசை வருகிறது என்று பார்ப்பதற்கு வலது பக்கமா இடது பக்கமா என்று திரும்புவதற்கு இரண்டு காதுகள் தேவை. ஏனென்றால் வலது காதிலே முதலில் கேட்டு அது ஒரு சோமணி மைக்ரோ செகண்ட் கழித்து இடது காதில் கேட்டால் வலது காது பக்கம் வருகிறது என்று திரும்புகிறார். ஆக இடது காதிலே முதலில் கேட்டு வலது காதிலே சிறிது வினாடிகள் கழித்து கேட்டால் இடது பக்கம் திரும்புகிறார் என்றால் எந்த பக்கத்திலிருந்து ஓசை வருகிறது என்று உணர்வதற்கு இரண்டு காதுகள் தேவை. அதுதான் நான் சொல்லுவேன் ஸ்டீரியோபோனிக் எஃபெக்ட் என்று சொல்வது. ஹைஃபிடிலிட்டி என்பது ரெஸ்பான்ஸ். ஆக ஸ்டீரியோபோனிக்கும் போது எந்த சைடில் எந்த பக்கத்திலிருந்து வருகிறது என்றால் நீ கண்கள் மூடினாலே அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படி சொல்லணும், மிருதம் இங்கே இருக்கு சார், இங்கே இருக்கு சார், நாதஸ்வரம் இருக்கு சார், வாயு இங்கே இருக்காரு சார் என்று சொல்லும் அளவிற்கு அங்கே உள்ள சவுண்ட் சிஸ்டம் இருக்க வேண்டும், உன்னுடைய சவுண்ட் சிஸ்டமும் இருக்கணும். ஆக அந்த சத்தத்திற்கு இத்தனை வேலை இருக்கு, விஷயம் இருக்கிறது என்றால் அது காதுகளிலே நீங்கள் சவுண்ட் டெஸ்டிங் என்று இருக்கிறது. அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் போட்டு அந்த ஃப்ளைட்டை போட்டு உட்கார வைப்பாங்க. அது சவுண்டு முதல்ல 50,000, 50, 75, 100, 200 சத்தத்தை கூட்டிகிட்டே வருவாங்க சார். அது அவருக்கு 150 மேலே தான் கேட்கும், அதுக்கு அதை கேட்காது. அதே போல் 12,000 சைக்கிளுக்கு மேலே கேட்காது, அதுக்குள்ளே தான் கேட்கும். ஆக இது ரெஸ்பான்ஸ் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சவுண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம். சவுண்டு வால்யூம் வந்து தனி, அதிகமாக குறைவாக இருக்கிறது வேறு. இது வந்து ஃப்ரீக்வன்சி என்று சொல்வது அந்த ஒலியினுடைய வேகம் எவ்வளோ இருக்கிறதோ அதை வைத்து தான் உன்னுடைய ஹியரிங் ரேஞ்ச் இருக்கும் என்பதை வைத்து பார்க்கும்போது இது ஒரு டெஸ்ட், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவோம். இப்படி அந்த விஞ்ஞானத்திலும் ஹைஃபீடிங் ஸ்டீரியோபோனிக் சவுண்ட் சிஸ்டம் கண்களை மூடி அமர்ந்திருந்தால் வயலின் கிட்டார் இங்கே இருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு நீ புரிந்து கொள்ளும் தன்மையோடு செயல்புரிய வேண்டாம். தி ஹை ஃபிடிலிட்டி ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆக எதை எடுத்தாலும் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியிலே இதெல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் தேவை. ஹை ஃபிடிலிட்டி என்பது அத்தனை முக்கியம், அதே மாதிரி ஸ்டீரியோபோனிக் எஃபெக்ட் என்பது அத்தனை முக்கியம். இவையெல்லாம் தேவை. இவைகளை வைத்து தான் நீ கேட்டு அந்த சரியாக ரெஸ்பான்ஸ் தி ட்ரூ கேரக்டரிஸ்டிக் என்று சொல்லுவோம் அதை உன்னால் பெற முடியும், அனுபவிக்க முடியும். வாழ்க்கையிலே அந்த சத்தம் உங்களுக்கு மியூசிக் இவைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் தேவை. ஆக இவைகளை பார்த்து தனியாக ஒரு ப்ரோக்ராமை வாட் இஸ் ஸ்டீரியோபோனிக் என்று சொல்லுகிறேன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.